இனிய அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். பிள்ளை பிறந்த நேரத்தை குறித்து வைத்துக் கொள்வார்கள். அதற்கு காரணம், ஜாதகம் எழுதுவதற்கும் ராசி நட்சத்திரம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள குழந்தை பிறந்த பிறகு அதை எழுதி வைத்துக் கொள்வார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதைவிட கொடுமையானது என்னவென்றால், இப்போது குழந்தை பிறக்கும் நேரத்தை கூட குறித்து வைத்துதான் அவர்கள் பிள்ளையை பிறக்க வைக்கிறார்கள். அதாவது எந்த நேரத்தில் ஆபரேஷன் செய்து குழந்தையை வெளியில் எடுக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் முன்கூட்டியே குறித்து வைத்துக் கொள்வார்கள். பெரியவர்கள் இந்த கிழமையில் பிறந்தால் நல்லது, இந்த கிழமையில் பிறந்தால் கெட்டது என்று பல விஷயம் சொல்லியே இருக்கிறார்கள். அதில் முக்கியமாக சொல்வது, செவ்வாய்க்கிழமை பெண் குழந்தை பிறக்கக்கூடாது என்றும், அப்படி பிறந்தால் அவர்களுக்கு நல்லதா கெட்டதா, அவர்களுக்கு ஏதும் தோஷம் இருக்குமா என்றுதான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போதான் முதல் முறையாக தெய்வீக தகவல் சேனல் பார்க்குறீங்கன்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். செவ்வாய்க்கிழமை என்று பிறந்த பெண்கள் சண்டையிடும் தன்மை கொண்டவர்கள், மன உறுதி தைரியம் என மனப்பாங்கு கொண்டவர்கள், மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். இவர்கள் எப்போதும் மற்றவர்களை வழி நடத்தி தான் செல்ல வேண்டும் என்று நினைக்கும் குணம் கொண்டவர்கள், எப்போதும் உற்சாகம் கொண்டவராகவும் இருப்பார்கள். இவர்கள் அதிக ஆற்றல் உடையவராக காணப்படுவார்கள். இவர்கள் சவாலை நிரூபிக்கவும் அவரின் திறமையை வெளிப்படுத்தவும் எப்போதும் தயாராக இருப்பார்கள். இவர்கள் பின்புவரும் வாழ்க்கை பற்றி அதிகம் யோசித்துக் கொண்டு இருப்பார்கள். தெரியாத விஷயத்தை பற்றி ஆராய்ந்து கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருப்பார்கள். தொழில் செய்பவராக இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பது தொழிலாகத்தான் இருக்கும். தொழிலை அதிகம் நேசிப்பார்கள். வங்கி மற்றும் நிதி போன்ற பணம் தொடர்பான துறையில் பணியாற்றுவதை இவர்கள் எப்போதும் விரும்புவார்கள். எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டாலும் அதில் நாம் வெற்றி பெற வேண்டும், அதிகம் உழைக்க தயாராகவும் இருப்பார்கள். தொழிலை பாதிக்கும் அளவிற்கு மற்றவர்கள் நடந்து கொண்டால் அவர்களிடம் உங்களுடைய கடுமையான குணத்தையும் காட்டுவார்கள். பெரும்பாலான நேரத்தில் அதிக யோசனையும் இருப்பார்கள். அதனை அப்படியே உங்கள் துணையிடமும் காட்டுவார்கள். அதனால் மற்றவர்களிடம் பேசும்போது யோசித்து பேசுவது இவர்களுக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.